காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கொள்றையும் காரை நம்ம எடுக்கக்கொள்றையும் எங்கேயா நிறுத்தி வச்சு ரொம்ப நேரம் கழித்து எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ உங்கள் காரு கடையில் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ஜம்பகமாக இவன் படுத்திருக்கான்னு பாருங்களேன். ஸோ அவ்வளோ தைரியம் இவருக்கு வந்துட்டு இந்த இடத்துல. அதனால் இப்போ நம்ம வண்டி எடுக்க போகிறது கிடையாது, ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். அப்படி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஒருவேளை நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் வண்டிக்கு கீழே இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இருக்குங்க. இந்த மழை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன் நான். ஏன்னா எதுக்கு வெளியில் எடுத்துக்கிட்டு சேத்துல மாட்டிக்கிட்டு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வண்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஒரு வாரம் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஒருக்க 5 நாளைக்கு ஒருக்க இது போல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 1000 பேர் 1000 சொல்லலாம், நம்ம வண்டி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சு தாங்க ஆகணும். வண்டியில் வந்துட்டு நான் ஒரு வாரமாக எடுக்காததுனால கீழே மேட்டெல்லாம் பாருங்கள், அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. கீழே காலே என்னால் வந்துட்டு வைக்க முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த கீழே மட்டும் வச்சுருக்கேன், அதாவது டிரைவர் சீட்டுக்கு கீழேயும் பேசஞ்சர் சீட்டுக்கு கீழேயும் வந்துட்டு வர்ற மாதிரி வச்சுருக்கிறேன். சரி ஓகே, இது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கான வீடியோவை எடுத்துடலாம். ஆக்சுவலி இன்றைக்கு வீடியோ நம்ம உருவாக்குனதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் தம்ப்ளைனாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ தம்ப்ளைனில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம கார் புதுசாக இருக்கணும், நம்ம கார் வந்துட்டு எப்போவுமே இன்டீரியர் உள்ள புதுசாகவே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு சில தியாகங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்ன தியாகங்கள் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல மணி செலவு பண்ணுறதுக்கான தியாகங்களை நம்ம செஞ்சே ஆகணும். இரண்டாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த ஒரு தியாகத்தையும் நீங்கள் வண்டிக்கு கொடுத்தே ஆகணும். வண்டி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஒரு சில வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் வண்டி நீட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு அதுக்கான டைம் ஒதுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தடவை கூட யோசித்து பார்க்கக்கூடாது. நம்ம வண்டி சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்னா இது போல் வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும். வண்டி க்ளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறதுலாம் பெரிய வேலை கிடையாதுங்க. ஸோ வெளியில் பார்க் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி, வீட்டில் பார்க் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நம்ம பார்க்கிங் பண்ணியிருக்கிற இடம் வந்துட்டு மண் இல்லாமல் காரை போட்டோ இல்லை தார் ரோடு மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், காசும் சரி நமக்கு டைமிங்கும் சரி. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு மண்ணில் பார்க் பண்ணுறோம் அப்படின்னா வண்டி போயிட்டு வரும், வண்டிக்குள்ளே நம்ம ஏறி உட்காரணும், அதாவது முக்காவாசி இந்த டிரைவர் சீட்டு சைடு தான் எனக்கு பயங்கர தலைவலியாக இருக்கும். நான் வண்டி எடுக்கக்குள்ள செருப்பை வெளியில் கழட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அதுக்கப்புறம் வண்டி எடுத்து மறுபடியும் வந்துட்டு அந்த இடத்துல வேற யாரும் வண்டியில் விட்டுறக்கூடாது. இப்போ கொஞ்சம் நாளாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், அங்கே வண்டி விட முடியல, அடிக்கடி பெரிய பெரிய வண்டிலாம் லாரிலாம் வந்துட்டு எடுத்து வந்துடுறாங்க செங்கல்ல இருக்கிறதுக்கு, அதனால் நம்ம இங்கே விட்டுட்டோம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே விடுறதுனால ஒரு சில வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. வேறு யாராவது நம்ம பார்க்கிங்கில் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேற ஒரு பைக்கை வந்துட்டு நம்ம பைக்கையே பார்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா வேலைகள் செஞ்சு வண்டிகளை வர்றதுனால மண் வந்துடுது. ஸோ இந்த மண்ணினால தான் நிறையா பிரச்சனைகள் அப்படின்றது வரும். சரி ஓகே, இது நமக்கு காமனாக இருக்கக்கூடியது, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பணம் செலவு பண்ணணும், அதற்கு அடுத்து டைமிங் செலவு பண்ணணும். ஸோ வேலை செய்கிறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம காரு யார் ஏறினாலும் வாவ் செம்மையாக வச்சுருக்கிறீங்க, காரை ரொம்ப சூப்பராக வச்சுருக்கிறீங்க, இந்த ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் இவ்வளவு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னென்னா நம்ம வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நம்ம வண்டி லைஃப் வரணும்னா இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது மற்றவங்களுக்காக கிடையாது, நமக்காக அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாலிசர். ஸோ இந்த பாலிசர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நான் வண்டி அவுட்டோர் எல்லாம் க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், அவுட்டோரில் இருக்கிற ஸ்கேட்சை ரிமூவ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது மழை பெய்யறதுனால நம்மளால டெஸ்ட் பண்ண முடியல, அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்குது, சைடில் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் அது பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ராச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை நம்ம பயன்படுத்துறதுனால ஸோ அங்கே இருக்கிற வந்துட்டு இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுதா அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ லைவாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதற்கெல்லாம் முன்னாடி நம்ம இன்னும் இந்த வீடியோ வந்துட்டு முடியலைங்க, இந்த ஒரு இதில் மட்டும் முடியல, இன்டீரியரில் நம்ம கேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சில வந்துட்டு சொல்யூஷன் இருக்குது, அதெல்லாம் கம்மி ரேட்டு தான், பட் அதெல்லாம் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கீறி வச்சுருக்குங்களா, பார்க்கக்குள்ள எவ்வளோ காண்டாக இருக்குது பாருங்கள். இது யாரும் இல்லை, நான் தான். இந்த முன்னாடி வந்துட்டு பாருங்கள் எப்படி காத்தடிக்குன்னு சொல்லிட்டு வெளியில் புயல் போயிட்டுருக்குங்க, புயலுக்குள்ள உட்காந்து வண்டியை ஆன் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காற்றுல படுதா தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காதை நல்லா போட்டு கட்டி வச்சுட்டேன் நான். சரி ஓகே. ஸோ அதனால தான் இங்கே தூக்குது, நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்க்ராட்சு. ஸோ நான் அந்த கொடை வந்துட்டு போடுவோம் இல்லைங்களா, அந்த முன்னாடி மறைக்கிறதுக்காக, ஸோ வெயில் அதிகமாக படக்கூடாது அப்படின்றதுக்காக போடுவோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு கொடையாக வாங்கி வச்சுருந்தேன். அந்த கொடை வாங்கி வச்சுருந்ததில் எடுக்க கொள்ற அந்த கொடையை விரிக்க கொள்ற அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குத்தி விட்டுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வந்துட்டு இந்த க்ரீமை பயன்படுத்தி இதை வந்துட்டு தேய்க்க போகிறோங்க. இதை தேய்ச்சி இந்த ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் ஆகுதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ராச் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்துட்டு பொருள் இருக்குங்க. அதாவது வந்துட்டு மெஷின் இருக்கான், அதையும் நம்ம போட்டு வந்துட்டு இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஸோ இதற்காகவே நிறைய வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா, ஸ்பாஞ்சை நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கன்னா கூட இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஆமாங்க, இந்த இடத்துல வந்து மறைஞ்சிருக்குது பாருங்களேன், மேலே வரைக்கும் இருந்ததில் மறைஞ்சிருக்கு. சரி இருங்க, என்னால் வந்துட்டு ஒத்த கையில் ஸோ மொபைலை பிடிச்சிக்கிட்டு என்னால் வந்துட்டு இதில் வீடியோ எடுக்க முடியல, நான் இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு ஓரளவுக்கு போயிருக்குங்க. ஸோ ரொம்பலாம் வந்துட்டு போகலை இந்த ஸ்க்ராச்சஸ் அப்படின்றது. ஆக்சுவலி இது பிளாஸ்டிக் அப்படின்றதுனால தான் இது இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவு தான். ஏன்னா வந்துட்டு பெயிண்ட்ன்றது இந்த மாதிரி ஷைனிங்கான இடத்துல இருக்கிறதுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ சொரசொரன்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்தனுடைய ஸ்க்ராட்ச் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் தான் ரிமூவ் பண்ண முடியும். நம்ம எல்லா இடங்கள்லையுமே இதை வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் வெளியில் இதை ரிமூவ் பண்ண முடியும். அதை நான் வீட்லேயே வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வந்த உடனே மழையாவது ஒன்றா அதை வீட்லேயே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நான் வீட்லேயே. பட் நம்ம வெளியில் வந்துட்டு காரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா, அதுதானே உண்மையான டெஸ்டிங்கு. அதனால் அதை கூடிய சீக்கிரமாக நான் டெஸ்ட் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம காரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேங்க. காரில் பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியை க்ளீனாக வச்சுக்கணும்னா இதுக்கு வந்துட்டு நிறைய சொல்யூஷன் அப்படின்றது இருக்குது. அதாவது இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்காகவே நிறைய சொல்யூஷன் இருக்குது. அது பின்னாடி ஃபுல்லாக கயிறு போட்டு கட்டிட்டேன், என்னால் எடுக்க முடியல. அந்த சொல்யூஷனுடைய ஃபோட்டோவையும் அதனுடைய ப்ரைஸையும் நான் இங்கே மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் உள்ளே இருக்கிற வந்துட்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது டேஷில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஸோ இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு நல்லா தொடச்சி எடுக்கணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடம், ஏன்னா இந்த இடத்துல அடிக்கடி குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மற்றபடி வேறு எந்த சொல்யூஷனோ இல்லை ஈர துணியோ வச்செல்லாம் துடைக்காதீங்க. ஏன்னா அதை வச்செல்லாம் நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா இந்த பஞ்சினுடைய வந்துட்டு நூல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த இடத்துலலாம் அந்த கேப்லலாம் அதிகமாக உங்களுக்கு நூல்லாம் வரும். ஸோ அந்த டஸ்ட்டு அப்படின்றது வந்துட்டு போகாது. அந்த டஸ்ட்டு இங்கே பாருங்கள் உள்ளே தெரியுதுங்களா, இந்த டஸ்ட்டு அப்படின்றது இங்கே இந்த இடத்துல ரவுண்டாக தெரியுமா இருங்க. ஸோ இந்த டஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும், உள்ளே போகவே போகாது. நீங்கள் எவ்வளவு தான் இதை மாங்கு மாங்குன்னு தொடைச்சாலும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு சொல்யூஷன் போட்டு துவைக்காமல் இதெல்லாம் போகவே போகாதுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த சொல்யூஷனை அடித்து நீங்கள் வந்துட்டு ஸ்டேரிங் ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த சைடில் உங்களுக்கு இந்த வந்துட்டு டோர் சைடில் ஸோ இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி முன்னாடி பார்க்குறதுக்கு சும்மா பல பல பலன் இருக்குங்க. அதே போல் ஸ்டேரிங்கையும் உங்கள் டிரைவர் சீட் சைடும் வந்துட்டு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதற்கடுத்தது பின்னாடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெருசாக பின்னாடிலாம் எந்த வேலையும் வந்துட்டு செய்ய தேவையில்லை. ஸோ இது மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு வந்து ரியர் ஏசி இருக்குது இல்லைங்களா, இது மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் நார்மலாக அந்த இங்கே இருக்கிற தூசியெல்லாம் இது பண்ணிவிட்டு க்ளீனாக வந்துட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கார் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதே போல் இந்த இடத்தையும் நீங்கள் வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேட்டு. இந்த மேட்டை க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. நானும் எப்படி நம்ம அந்த மேட்டை க்ளீன் பண்ணுவேன். ஸோ பெருமைக்காக எதுக்காகலாம் சொல்லலை, நம்ம வண்டி சுத்தமாக இருக்கணும்னா நம்ம இது போன்ற வேலைகள்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சிங்க, அதனால தான் இந்த ஆப் மூலிமா வந்துட்டேன் நான். அதாவது வந்துட்டு ஓப்பன் கேமரான் இருக்கும், ஸோ அதன் மூலிமா நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நான் இந்த மேட்டை ஒவ்வொரு தடவையும் எப்போ க்ளீன் பண்ணுவேன்னா எப்போ நான் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி இந்த மேட்டை வந்துட்டு நான் ஒவ்வொரு தடவையும் எடுத்து தட்டிட்டு தான் வண்டிக்குள்ளறையே போடுவேன். ஸோ மற்ற இடங்களில் இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அதே போல் பர்ஃப்யூம் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி வந்துட்டு பொருட்களை நான் வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த வித வந்துட்டு பாகுபாடும் இல்லாமல் நான் வந்துட்டு கம்பல்சரி பயன்படுத்துவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வண்டியை வந்துட்டு நறுமணமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியில் ஏறுறவங்களுக்கு நல்ல ஃபீல் அப்படின்றது கொடுக்கும். அண்ட் அதே சமயம் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களை
நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த டிரைவிங் அப்படின்ற ஒரு தருணம் நமக்கு ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஹோப்பு. அதை தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் நான். ஸோ இது கூல்றலாம் நீங்கள் அந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு அடிக்காதீங்க, ஏசி கூல்றலாம் இந்த எந்த இது கூல்றையும் அடிக்காதீங்க. ஸ்டேரிங்கில் வந்துட்டு சில கீஸ்லாம் இருக்கும், அந்த கீஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் உள்றலாம் ரொம்ப அடிக்காதீங்க. மேலால் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த இடம் சுற்றி தான் படும், அதை அப்படியே டக்குன்னு வந்துட்டு நீங்கள் தொடச்சி ஊட்டி எடுத்திங்கனாலே போதும். அதே போல் இது போன்ற வந்துட்டு நல்ல ஒரு ஃபைபர் கிளாத்தாக வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்கும் பாருங்கள், எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளவு இழுக்கும், நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு தண்ணியில் கூட்டி கீழே ஊற்றிட்டு அது மேலே நம்ம இதை போட்டு இழுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், இருக்கிற வந்துட்டு தண்ணி எல்லாத்தையுமே இது வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். சரி ஓகே, இதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த கார் சம்மந்தப்பட்டது, புது கார் லான்ச்சிங்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஏற ஏற தான் நம்மளை வந்துட்டு நிறையா ஷோரூமில் இன்வைட் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட்னால ஏற்றுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நமக்கு ஸோ நிறையா ஷோரூம் போய் விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ இப்போ கார் இன்டீரியரில் எந்தவித பாகுபாடும் பார்க்காம க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, கார் ரொம்ப வந்துட்டு சுத்தமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கேரண்டின்னு தான் சொல்லுவேன், ஏன்னா கார் எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளும் வந்துட்டு ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்களா கொஞ்சம் இங்கே கழட்டி விட்டேன் நான், காற்று வேகமாக அடிச்சுட்டு இருக்குது, அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டேன், அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே மேலே தூக்கிச்சு. ஓகே நண்பர்களே, இனி புயல் வெளுத்து வாங்க போதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.